நம்ம படை பெருசாகிட்டு இருக்கு, நாம் தமிழர் படை பெருசாகிட்டு இருக்கு. திமுக முரசொலியில நமக்கு அறிக்கை விடுறான், திமுக நம்மளை எதிர்க்க 250 யூடியூப் சேனல் விலைக்கு வாங்கிட்டான். புருட்டாக்களும் பல குரலாற்றுகளின் குரலாக தமிழ் கேள்விகளும் பல கேள்விகள் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான். நீ எத்தனை கேள்வி வந்தாலும் சாட்டையை போல பல வேட்டையை தொடங்கி அடிச்சு உடம்பு விடா. சமூக வலைதளத்துல நம்ம தான் கிங்கு, சோசியல் மீடியால நம்ம தான் கிங்கு. நம்மளை எவனும் அசைக்க முடியாது. அவன் வைக்கிற அத்தனை புரட்டுகளையும் அடிச்சு ஓட விரடுவான். நமக்கு அடி அண்ணன் கத்து கொடுத்ததா? நான் கோபக்காரன் தான், உணர்ச்சி வசப்படுவன் தான். ஏன்னா நம்ம ஊர் அப்படி, அதிக அன்பும் அதிக கோபம் கொண்ட ஊர். நமக்கு அடிக்க தெரியும், அன்பா பேச தெரியும், ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தென்காசி மாவட்டத்துக்கு துரோகம் பண்ண தெரியாது. நான் ஏற்கனவே பதிவு செஞ்சேன், தென்காசி மாவட்டம் தான் நாம் தமிழ்ச்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்க போற மாட்டம் என்று நான் பேசியிருக்கிறேன். உருவாக்குவோம். பல கவுன்சிலர்களை, பல ஊராட்சி மன்ற தலைவர்களை உருவாக்க போற தொகுதியும் இந்த தென்காசி, திருநெல்வேலி இந்த தொகுதிகள் தான், இந்த வாசல் தொகுதிகள் உருவாக்க போகுது. 2020 என் எங்க சகோதரன் மதிவான எம்எல்ஏ ஆக்குவோம், எம்எல்ஏ ஆக்குவோம். ஒவ்வொருத்தரும் களம் வச்சு வேலை, 5 ஆண்டுகள் வெறி கொண்ட புலி போல வேலை செய்யணும். நானும் முடிவெடுத்த முழு நேர அரசியல்வாதி, அந்த ஒயிட் ஷர்ட் போட்டேன், முழு நேர அரசியல்வாதி. 24 பாலிடிக்ஸ், 24 ஹவர்ஸ் பாலிடிக்ஸ். வேற அதெல்லாம் மெடிக்கல் தூக்கி குப்பையில போட்டாச்சு. பிசினஸ் நல்லா பாத்துக்கலாம், சாட்டில வருமானம் வருது பாத்துக்குவோம், அடிப்போம். 24 மணி அரசியல். இங்க நயினார் ராகேந்திரன் தலைவரா வர்றாரு, கருப்பசாமி பாண்டிய ஒரு தலைவரா வந்திருக்காரு, இங்கிட்டு ஒவ்வொருத்தரும் தலைவரா வர்றாங்களா, பொன் ராதகிருஷ்ணன் தலைவரா இருக்காரா. அது போல நாம் தமிழ்ச்சியில 234 தொகுதியிலும் ஒவ்வொரு தலைவர் உருவாகணும், ஒவ்வொரு தலைவர் அண்ணன் சீம் தளபதிகள் போல. எப்பவுமே தளபதிகளை தான் வீழ்த்த பார்ப்பான். நாம பெரும் தளபதிகளாக மாறி நின்றுட்டால் அண்ணன் சீமானுடைய கட்டை வரல் ரோமத்தை கூட எவனாலும் தொட முடியாது, தொட முடியாது. அப்படி ஒரு படையை உருவாக்கணும். உங்களோடு இந்த களத்துல அண்ணன் சீமான் அவரை போல ஒரு தலைவன் இந்த இனத்துக்கு இதுவரைக்கும் இல்லை. நம் தலைவன் உலக தலைவன் பிரபாகரன் இருந்தார். இந்த இனத்துல அரசியல் களத்துல இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் உருவாகல, இனி உருவாக போறதும் இல்லை. இதை விட்டுட்டா இது ஒரு கடைசி இறுதி வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டா யார் வருவா? ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் விஜய், அப்புறம் அப்படியே வந்துட்டே இருக்கும், அவங்கதான் வருவாங்க. அதுக்கு வாய்ப்பு ஒருபோதும் வணங்கிடக்கூடாது. உதயநிதி ஸ்டாலினுடைய கனவு கனவா இருக்கும். இனி போட்டி திருட்டு ரயிலேறி வந்த ஸ்டாலினுடைய, திருட்டு ரயிலேறி வந்த கருணாநிதி மகன் ஸ்டாலினா உலகத்தையே தன் பக்கம் திருப்பி 24 நாடுகளை 14 படைகளை கொண்டு விரட்டி 30 ஆண்டுகள் தனி ராஜ்யத்தை படைத்த நம் தலைவன் பிரபாகருடைய பிள்ளை சீமானா என்பதன் போட்டியா இருக்கணும். அதன் போட்டி உள்ளாட்சியில் நிற்கிற ஒவ்வொரு அக்காமார்களும், ஒவ்வொரு அண்ணன்மார்களும், ஒவ்வொரு தம்பிமார்களும் உறுதியாக நில்லுங்க. வெற்றி நம் பக்கம் இருக்கிறது. விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேருங்க. இங்க இருக்கிற தோரங்காடு கிராமம் ஒரு மாதிரி வில்லேஜ். ஒரு 2 முறை ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிற என்னுடைய பெரியமா தான் அவங்க ஊராட்சி மன்ற தலைவர். அவங்க வேற இயக்கத்தில் இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாக அந்த ஊரை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க சிசிடிவி காட்சிகள், முழுக்க ஊர் முழுக்க கழிவறை, வெளியே சிறுநீர் கழித்தால் மலம் கழித்தால் தண்டனை என்று ஒரு சிறந்த மாதிரி கிராமத்தை தோரங்காடு உருவாகிருக்கிறது. தோரங்காட்டை போல தென்காசிக்கிற ஒவ்வொரு கிராமத்தை உருவாக்கும் என்று நீங்க பேசுங்க, மக்களிடமே பேசுங்க. இது மக்கள் நம்ம கூட சேர்ற காலம். ஒவ்வொரு ஊர்லயும் நமக்கு 100 பேர் உருவாயிருக்கான். எங்க ஊர் வீராணத்துல யாரா இருக்கா? நான் மட்டும் தான் நினைச்சேன். 187 ஓட்டு எங்க ஊர் வீராணத்துல நாம் தமிழ்ச்சிக்கு பதிவாயிருக்கு. எதிர்புரட்சி உருவாகிறது. 2026 நாம் வெல்ல போறது. 100க்கு 100 விழுக்காடு உறுதி. அதனாலதான் இத்தனை அவதூறுகள், இத்தனை வன்மங்கள், இத்தனை எதிர்பேச்சுகளை திமுக கையில் எடுக்கிறது. நம்மளை அதிமுக பெருசா விமர்சிக்கல, பாஜக நம்மளை கடுமையை விமர்சிக்கிறா, நம்மளை நேரா விமர்சிக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக. களத்துல திமுக ஆட்சியில் இருக்கிற திமுக அதிமுக விமர்சிக்கல, பாஜக விமர்சிக்கல, அண்ணன் சீமான மட்டும் விமர்சிக்கிறான். அவனுக்கு தெரியுது. பிரசாந்த் கிஷோர் போய் போகும்போது சொல்லிட்டு போயிருக்காரு, என்ன தெரியுமா? நீ பாஜகவை பார்த்தோ இல்லை பிசிகாவை பார்த்தோ அதிமுகவை பார்த்தோ நீ பயப்பட வேண்டாம், சீமான மட்டும் கவனமா பாத்துக்க. இதான் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அவன்தான் அவனுக்கு பெரும் சவாலாக, நாம் தமிழர் கட்சி தான் உங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும்னு நாம கேட்கிறோம்ல. நீட்டோட ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் சொன்னாரு. ஐயா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க, நீட்டை நீக்கிற ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொல்ல தெரியுமா? வெக்கம், மானம், சூடு, சொர்ண இருந்தா நீட்டை நீக்கலாம்னாரு. அப்பவே நமக்கு புரிஞ்சிருக்கணும், ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே கிடையாது இல்ல. அவர் சூசகமா தான் சொல்லியிருக்காரு, வெக்கமான சூடு சொர்ண இருந்தா நீட்டு நீங்கிருந்தாரு. ஏன் நீட்டுக்கு அப்படி நீங்காது ராஜா, நீட்டு அப்படி நீக்க முடியாது.
நீட்ட நீக்கிற ரகசியத்தை தெரியும் சொல்லிட்டு இன்னைக்கு நீட்ல தனுஷ் உட்பட கனிமொழி உட்பட மூன்று பேர்க்க பலியான பிறகு நாங்கள் வந்து சட்டப்பேரவை சபையை கூட்டி நாங்கள் விவாதம் நடத்தி நாங்கள் வந்து தீர்மானம் போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புறோம். நாங்க வந்தா ஏழு வரையும் விடுதலை பண்ணிடுவோம். இப்போ ஜனாதிபதி கொண்டு போய் அறிக்கை கொடுத்துருக்காங்க, கடிதம் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்தா பெட்ரோல் டீசல் வரையும் அஞ்சு ரூபா குறைச்சிடும். இப்ப மூணு ரூபா குறைச்சிருக்காங்க. எப்படி? எதுவும் செய்யல. வந்த உடனே இல்ல தரசிலுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருவோம் ஒவ்வொரு மாசமும். இதுக்குள்ள வந்து விழுந்திருக்கணும்ல, இதுக்குள்ள மூணு நாலு மாசத்துல நாலாயிரம் ரூபா வந்துருக்கணும். எங்க நாலாயிரம் ரூபா? எல்லாம் வெற்று அறிக்கை. வெறும் 129 வெற்று அறிக்கைகளை திமுக கொடுத்து ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறது. அந்த போலி பிம்பத்தை சுக்கு சுக்காக உடைப்பது தான் இனி நாம் தமகச்சுடைய வேலையாக இருக்கும். வரப்போகிற காலம் நமக்கான காலம். களத்தில் பாய்வோம், விவசாயியை வெள்ள வைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.